நான் டாக்டர் தீபராஜ் கன்சல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து லைபோமா. நிறைய பேர் லைபோமா பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். லைபோமா என்றால் ஒரு சாதாரண கொழுப்பு கட்டி தான். அது வந்து பாடியில எங்க வேணாலும் வரும், பட் முக்கியமா தோள்பட்டையில, வயிற்றுல, தொடையில, கையில அண்ட் சில பேருக்கு வந்து பின்புகுதி பட்டக்ஸ் ஏரியாலும் வரும். இந்த லைபோமாக்கு வந்து ஷேப் வந்து யூஸ்வலா ரவுண்டா தான் இருக்கும். ஏனென்றால் அந்த கொழுப்பு கட்டிக்கு வந்து ஒரு கேப்சூல், அதாவது ஒரு கவரிங் மாதிரி இருக்கு. அது யூஸ்வலா ரொம்ப மொபைலா இருக்கும், அதாவது ஒரு இடத்துல அட்டாச்சா இருக்காது, அது வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். அதை நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது வந்து நறுற தன்மை அதுக்கு இருக்கும். சரி, லைபோமா இருக்கும்போது முக்கியமான அறிகுறி என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அறிகுறி வந்து அந்த ஒரு ரவுண்டா இருக்கிற ஒரு ஸ்வெல்லிங் தான். அதாவது அந்த வீக்க வந்து நிறைய பேருக்கு வந்து குளிக்கும் போது, சோப்பு தேய்ச்சி குளிக்கும் போது அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இனிஷியலா அது வந்து ஸ்மால் சைஸ்ல இருக்கும், நாள் போக போக அது வளர ஆரம்பிக்கும். இந்த லைபோமா வந்து சிங்கிளா கூட இருக்காது, சம்டைம்ஸ் மல்டிபிளா கூட இருக்கும். சில பேர் வந்து தோள்பட்டையில தெரியும், வயிற்றுல இருக்கும், தொடையில இருக்கும், பேக் சைட்லயும் வரலாம். சோ இதுவும் ஒரு முக்கியமான அறிகுறி. அது வந்து சிங்கிளா இருக்காது, சம்டைம்ஸ் மல்டிபிளா கூட இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான அறிகுறி வந்து அதோட சைஸ் தான். அந்த லைபோமா வந்து நார்மலா 5 சென்டிமீட்டர்ஸ், அதாவது 5 சென்டிமீட்டருக்கு கம்மியா தான் இருக்கும். அதுக்கு வந்து யூஸ்வலா ஒரு சொரணையும் இருக்காது, வலி வந்து சுத்தமா இருக்காது. அது எப்போதுமே ஒரு சாஃப்ட் ஸ்வெல்லிங் மாதிரி தான் தோணும். ரொம்ப ரொம்ப ரேரா தான் வலி இருக்கும். அந்த வலி வரும்போது அதோட முக்கியமான காரணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ இந்த லைபோமா, அதாவது இந்த கொழுப்பு கட்டி வந்து நரம்புக்கு மேல உட்கார்ந்து இருக்கோ, அந்த நரம்பை வந்து நசுக்கும் போதுதான் உங்களுக்கு வலி வரும். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் வந்து லைபோமா வந்து பினைன் டியூமர் வந்துட்டு சாதாரண கட்டி தான், பட் 1% சான்ஸ் இருக்கு அது வந்து ஒரு கேன்சர் கட்டியா மாறுறதுக்கு. ஸோ அது 1% இருந்தா கூட கேன்சர் கட்டியா மாறுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப அவேரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1% கேன்சர் கட்டியா மாறுற லைபோமாக்கு பேர் வந்து லைப்போ சார்கோமா. சம்டைம்ஸ் இந்த லைபோமா வந்து பாடிக்குள்ள டீப்பாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து வயிற்றுக்குள்ள நியூட்ரோபென்ட்ரி இடத்துல கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒரு அறிகுறியும் இருக்காது, தற்செயலாக ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணும்போது ஸ்கேன் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அறிகுறி பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சாச்சு. இப்போ எதனால இந்த மாதிரி லைபோமா வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான காரணம் வந்து ஹெரிடிட்டி, அதாவது ஃபேமிலியில் வரக்கூடிய ஒரு லைபோமா வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நீடிக்கும். இதுக்கு பேர் தான் ஃபேமிலியல் மல்டிபிள் லைபோமோட்டோசிஸ். இந்த மாதிரி ஹெரிடிட்டி ஒரு ஃபேமிலியல் லைனில் வரக்கூடிய அந்த லைபோமா வந்து நார்மலாக சிங்கிளாக இருக்காது, நிறைய பேருக்கு மல்டிபிளாக தான் இருக்கும். தாத்தாவுக்கு இருக்கும், தாத்தாவோட பையனு இருக்கும், அண்ட் பேர குழந்தைக்கும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெரிடிட்டி டிசார்டர் தான் இந்த லைபோமா. ரெண்டாவது ஒரு முக்கியமான காஸ் வந்து ட்ரோமா. எப்போ சில பேருக்கு வந்து கொழுப்பு இருக்கிற இடத்துல வந்து அடிபடுதோ, அந்த ஒரு ட்ரோமேட்டிக் காஸ் கூட லைபோமா வந்து உற்பத்தி ஆகும். இதை தவிர ரெண்டு முக்கியமான டிசீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிசீஸ் வந்து டர்கம்ஸ் டிசீஸ் ஒரு டிசார்டர். அந்த டர்கம்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மல்டிபிள் லைபோமாஸ் ஃபார்ம் ஆகும். அதை தவிர இந்த லைபோமாஸ் வந்து ரொம்ப வீக்கமும் வலியோட இருக்கும், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த லைபோமால வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம், அட் சேம் டைம் வலியும் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் இந்த லைபோமா இந்த டெக்கம்ஸ் டிசீஸ். ரெண்டாவது முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிசீஸ் வந்து மேட்லங் டிசீஸ். இது வந்து ஆல்கோஹாலிக் பீப்புளுக்கு வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இந்த மாதிரி மேட்லங்ஸ் டிசீஸ் இருக்கும் கூட மல்டிபிள் லைபோமாஸ் வரும். ஸோ இப்போ காசஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம லைபோமா எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா வந்து எப்போதுமே சொல்ற மாதிரி ஹிஸ்டரி அண்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். பேஷண்ட் அறிகுறி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அட் சேம் டைம் நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தாலே இமீடியட்டா நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைபோமா வந்து ரவுண்டா இருக்கும், அது வந்து வெல் சர்க்கம்ஸ், அதாவது அந்த கேப்சூல்னால அது வந்து ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். தொடர்ந்துக்கும் சாஃப்டா இருக்கும், ரொம்ப மொபைலாகவும் இருக்கும். முக்காவாசி பேருக்கு ஆல்மோஸ்ட் 95-99% வந்து வலி தன்மை சுத்தமா இருக்காது. இதை தவிர டயக்னோஸ்டிக் டூல்ஸும் இருக்கு. முக்கியமான டயக்னோஸ்டிக் டூல் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தவிர எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா சாஃப்ட் டிஷ்யூ ஸ்வெல்லிங்ஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் எம்ஆர்ஐ ஸ்கேன் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ரொம்ப ரேராக தான் டயக்னோசிஸ் வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த லைபோமா வந்து நம்ம டிஷ்யூ டயக்னோசிஸ்க்காக பயோப்சி பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா இருக்கும்போது நம்ம லைபோமாவை ரொம்ப ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ லைபோமோட ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். லைபோமாக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு, அதை வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமா எடுக்கிறது. என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பயன்படுத்தணும் தான் குவெஸ்டின் உரிய, அதுல வேற ஒன்றும் டவுட்டே இல்லை. ஏன்னா கியூரேட்டிவ் ப்ரொசீஜர்னா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். லைபோமா வந்து ரொம்ப தரம்பு இல்லாம எடுக்கணும்னா நிறைய பேர் வந்து லைபோலைசிஸ் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு மருந்து மாதிரி யூஸ் பண்ணி அந்த லைபோமாவை வந்து கரைச்சி அதோ சிரிஞ்சு மூலமாகவே உறிஞ்சி எடுத்துடலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து லைபோசக்ஷன். சின்ன ஒரு நிக் போட்டு அந்த லைபோமா எங்க இருக்கோ அந்த லைபோமாவை வந்து
சக்ஷன் மூலமாகவே உறிஞ்சி எடுத்துல அது பேர் தான் லைப்போ சக்ஷன் சொல்கிறோம். மூணாவது சர்ஜிக்கல் டெக்னிக் வந்து எக்ஸிஷன் பயோப்சி, அதாவது வருஷக்கணக்காக நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஸ்டாண்டர்ட் சர்ஜிக்கல் டெக்னிக். மயக்கம் மருந்து கொடுக்காம லோக்கல் ஊசி போட்டு அந்த லைப்பமா எங்கே இருக்கோ அந்த ஏரியாவும் ஒரு சின்ன கீழே போட்டு அந்த லைப்பமாக முழுமையாக நம்ம கேப்சூலோடு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நம்ம பயோப்சி காமிச்சிடலாம். அண்ட் அந்த அறுவை சிகிச்சை பண்ண ஏரியா வந்து நம்ம தழும்பு வராமல் பார்த்துக்கிற மாதிரி ஒரு தேயில் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸிஷன் பயோப்சின்னு சொல்லுவோம். ஸோ லைப்பமா சர்ஜரி ஒரு அட்வான்டேஜ்னா வலியெல்லாம் சுத்தமாக இருக்காது. மூணு டெக்னிக்லையும் வந்து தழும்பு வந்து சுத்தமாக இருக்காது. பேஷண்ட் வந்து இதெல்லாம் டே கேர் சர்ஜரி மாதிரி தான் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் தங்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. காலையில் வந்துட்டு மத்தியானம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சாயங்காலமே வீட்டுக்கு போயிடலாம். அவங்க வந்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணிட்டு அவங்க வேலைக்கெல்லாம் போகலாம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம இந்த லைப்பம் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் குவஸ்டின்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக கேள்விகளுக்கு பதில் வச்சு பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணிடணும். சரியா? நன்றி, வணக்கம்.